தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜுகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் டீச்சிங் வீடியோ அதாவது இந்தியாவினுடைய சர்வதேச உறவுகள் அப்படிங்கிற இந்த லெசனுக்கான டீச்சிங் வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த லெசனுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்டுருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து புதுசாக என்ட்ரு ஆகியிருக்க டிஎன்பிஎஸ் மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு லெசன்லேருந்து நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு சரிங்களா ஹைலைட்டட் எல்லாம் எப்படி எடுக்கிறது எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாரி தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் போட்டுருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடுவீங்க சரிங்களா டென் பேஸு சம்மந்தமான எல்லா நோட்ஸும் அந்த தகவல்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ப சேனல் மூலமாக சரிங்களா சரி ஓகே இந்த லெசனுக்கான இரண்டாவது பார்ட்டு பார்ட் டூ வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா நோட்ஸ் எப்படி எடுக்குது தெரியல அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும் அடுத்து வரப்போகிற இந்த குரூப் ஒன்னும் சரி குரூப் டூ குரூப் ஃபோர் மாதிரி எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்காம இருக்கவே மாட்டாங்க சரிங்களா சர்வதேச நாடுகள் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான வேறுபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் எப்படி உறவு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கில் அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க நம்ம மாலத்தீவு அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய லட்சத்தீவுகளுக்கு வந்து தெற்கில் அமைஞ்சிருக்கு இதுவும் கொஸ்டினாக கேட்பாங்க என்ன அப்படின்னா சிம்பிளாக கேட்டு வச்சுருவாங்க மாலத்தீவு அப்படிங்கிறது இந்திய பெருங்கடலில் அதாவது லட்சத்தீவுகளுக்கு எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க வடக்கு தெற்கு கேக்கு அப்படிங்கிற மாரி சரிங்களா தெற்கில் அமைஞ்சிருக்கு அதுவும் லட்சத்தீவுகளுக்கு நடுவில் சரிங்களா கொஸ்டின் எப்படி வேணால் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இதன் அமைவிட முக்கியத்துவத்தினாலும் அருகாமையிலேருந்து அமைந்திருப்பதாலும் மாலத்தீவுடனான உறவு இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வந்து வாய்ந்ததாக இருக்குது இந்தியாவும் மாலத்தீவும் இனம் மொய் பண்பாடு சமயம் வணிக தொடர்பு ஆகிய பல பரிணாம தொடர்புகள் இருந்தே பழங்காலத்திலேருந்தே இருந்துக்கிட்டு அதாவது இருந்துட்டு வருது அப்படிங்கிற மாரி இருந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் நோட்ஸ் எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க எப்படிலாம் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இது பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு பிளான் கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இது இருக்கும் சரிங்களா வணிகம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு மேம்பாடு மேம்பாட்டு வந்து இருக்கிறது இந்தியா பெருங்கடல் பகுதியில் ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வகை கண்காணிப்பு தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றினுடைய மூலம் வந்து கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை நல்க இரு நாடுகளும் வந்து ஒப்புக்கொண்டுள்ளன அடுத்தது இந்தியாவும் மேன்மாரும் நம்ம இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வேணும் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் வேணும் அப்படின்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்தியாவுக்கும் மேன்மருக்கும் எந்த மாதிரியான தொடர்பு எந்த மாதிரியான நட்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை மியன்மார் நாட்டோட வந்து பகிர்ந்து கொண்டு இருக்குது ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் இதுவும் கேட்பாங்க சரிங்களா நம்ம இந்தியா அப்படிங்கிறது மிக நீளமான எல்லை அப்படிங்கிறது எந்த நாட்டுடன் இரண்டாவதாக பகிர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எந்த நாடு மேன்மார் சரிங்களா அதோடய கிலோமீட்டர் வந்து பாருங்கள் கிலோமீட்டர் வந்து கொடுக்கல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பர்மா என அறியப்பட்டது மியன்மார் தான் பர்மான்னு சொல்லுவாங்க சரிங்களா பர்மா பர்மா அப்படின்னாலே இந்த மியான்மார் தான் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறமா தான் மியன்மார் அப்படி சொல்லிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க எந்த இயர் அப்படிங்கிற மாரி நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்தியாவினுடைய நான்கு வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் ஆகியவை மியான்மார் நாட்டுடன் தங்கள் எல்லைகளை வந்து பகிர்ந்து கொண்டு சரிங்களா நம்ம இந்தியா பார்த்தோன்னா அதாவது மியான்மார் மியான்மார் கூட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாலு ஸ்டேட்டு வந்து தன்னுடைய எல்லைகளாக பகிர்ந்து கொண்டு இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டு அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் இந்த நாலு ஸ்டேட்டுமே மியன்மார் நாட்டினுடைய அந்த எல்லை பகுதியை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்குது சரிங்களா இதுவும் கொஸ்டனாக கேட்பாங்க மியன்மார் நாட்டினுடைய எல்லை எல்லைகளாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுடைய மாநிலங்கள் எவை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி தான் கொஸ்டின் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்று வந்து சொல்லி பார்க்கணும் அது வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்தியா தென்கிழ தென்கிழக்கு ஆசியாவிற்குள் வந்து செல்வதற்கான நுழைவாயிலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த மேன்மார் தான் இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஆல்ரெடி கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின்லாம் நம்ம இந்தியாவுடைய தென்கிழக்கு ஆசியாவிற்கு ஆசியாவிற்குள் நுழைவதற்கான நுழைவாயில் எது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேன்மார் தான் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கொல்கத்தாவை மியன்மாரில் இருக்கக்கூடிய சிட்வேயுடன் இணைப்பதற்காக சாலை நதி அப்புறம் துறைமுகம் சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை வந்து இந்தியா உருவாக்கி வருகிறது ரொம்ப முக்கியமானது இதுவும் நம்ம இந்தியாவுக்கும் மேன்மருக்கும் இந்த சாலை போக்குவரத்து இது எல்லாமே வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் பேர் தான் கலடன் இது கலடன் இது பாருங்கள் கலடன் மல்டி மாடல் டிரான்சிட் ட்ரான்ஸ்போர்ட்டு அப்படிங்கிற திட்டம் தான் கலடன் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தென்கடலில் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக கொல்கத்தா நகரை ஹோஸ் ஹோசிமின் உடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம கல்கத்தா அப்படிங்கிற அந்த நகரை பார்த்தோன்னா ஹோசிமின் அப்படிங்கிற அந்த நகர் இருக்குது எங்கே மியன்மாரில் அது கூட இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா இது சும்மா ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் மேன்மார் கம்போடியா வியட்நாமு வையே சாலை போக்குவரத்தையும் கொண்ட இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக கவு கவுஹாத்தியுடன் மாண்டிலேயே இணைக்கக்கூடிய முதற்கட்ட பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேன்மார் அப்புறம் கம்போடியா வியட்நாமு இந்த இந்த நகரங்களுக்கு வழியை வந்து சாலை போக்குவரத்து அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து இப்போ வந்து செயல்படுத்திக்கிட்டு வராங்க சரிங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க இது நோட் பண்ண தேவையில்ல சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நமது எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக எது மேன்மார்ந்து இருக்கு கொஸ்டின் கேட்பாங்க எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அதில் வந்து முக்கிய பங்குதாரராக இருக்கக்கூடிய நாடு எது கீழே ஆப்ஷன் கொடுப்பாங்க சரிங்களா இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்புறம் மியான்மார் அப்படிங்கிற மாதிரி எது மியான்மார் சரிங்களா இதுதான் ஆன்சரு இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து சொல்லி பார்த்துக்கிட்டு நம்ம ஆன்ஸ் நோட்ஸ் வந்து எடுக்கணும் சரிங்களா சில இந்திய நிறுவனங்களான எஸ்ஆர் அதாவது ஈசர் கெயிலு அப்புறம் ஓஎன்ஜிசி விதேஷ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் வந்து மியான்மருடைய எரிசக்தி துறையில் வந்து முதலீடு வந்து செஞ்சுருக்கு அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரிங்களா எந்தெந்த நிறுவனங்கள் வந்து இந்த பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு இந்த துறையில் பார்த்தோன்னா முதலடி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாரி கொடுத்துருக்காங்க எஸ் ஈசரு அப்புறம் கெயிலு ஓஎன்ஜிசு அப்புறம் விதேஷ் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனங்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இந்தியாவுக்கும் மேன்மருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புறவு வந்து முடிஞ்சு போச்சு இப்போது நம்ம இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு உறவு நட்பு உறவு எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு எது அப்படின்னா நம்ம நேபாளம் சரிங்களா நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய நாடு எது நேபாளம் தான் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா இது எந்த பகுதியில் இருக்குது எந்த திசையில் இருக்குது அப்படின்னா கிழக்கு பகுதியில் இருக்குது சரிங்களா கிழக்கா சாரி வடக்கு பகுதியில் இருக்குது அடுத்து பாருங்கள் நேபாளம் நிலப்பகுதிகளிலிருந்து சுழற்பட்ட நாடாக இருப்பதால் பொருளாதார உதவிக்கும் வைத்தடங்களுக்கும் இந்தியாவையே சார்ந்திருக்கு இந்தியாவுடைய ஐந்து மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் பார்த்துக்கோங்க சிக்கிம் மேற்கு வங்காளம் பீகார் உத்திரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் இந்த ஐந்து மாநிலங்கள் வந்து நேபாள எல்லையுடன் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்குது நேபாள எல்லையை வந்து அந்த நாட்டுடன் பார்த்தோன்னா இந்த ஐந்து ஸ்டேட்டுகளும் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்குது நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இது மேன்மார் அந்த மேன்மார் மேன்மார் நாட்டினுடைய எல்லையை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு வந்து பகிர்ந்து இருக்கும் அதேமாரி இது இந்த நேபாள எல்லை வந்து பகிர்ந்து ப பகிர்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம இந்த ஐந்து மாநிலங்கள் சரிங்களா மேற்கு வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் இந்த ஐந்து மாநிலங்கள் நேபாள எல்லையை வந்து பகிர்ந்து இருக்குது பகிர்ந்து கொண்டு இருக்குது சரிங்களா கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவுடைய ஐந்து மாநிலங்களான சிக்கிமு மேற்கு வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் இந்த ஐந்து மாநிலங்கள் வந்து நேபாளையிலேயே பகிர்ந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா இரு நாட்டினுடைய எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் தங்களிடையே ஆழ ஆழமான பண்பாட்டு பிணை பிணை பிணைந்து கொண்டிருக்கு நேபாளத்தினுடைய பெரிய முதலீட்டாளராக எது நம்ம இந்தியா திகழ்கிறது கொஸ்டின் கேட்பாங்க நேபாள நாட்டினுடைய பெரிய முதலீட்டாளராக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான் சரிங்களா அடிப்படை கட்டமைப்பு நீர்ப்பாசனம் சுகாதாரம் ஆற்றல் திட்டங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்ட மேம்பாட்டிற்கு இந்தியா உதவுவதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் அளித்து வருகிறது இந்தியாவையும் காத்மண்டையும் காட்மண்டுவையும் இணைப்பதற்காக இரநூத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் மீட்டர் உள்ள மகேந்திர ராஜ் மார்க் அப்படிங்கிற ஒரு இணைப்பை இந்தியா வந்து கட்டியிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது இன்டெப்த்தாக கேட்கணும் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ அந்தமாரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இந்த கிலோமீட்டர் வந்து கேட்பாங்க சரிங்களா நம்ம இந்தியாவையும் காட்மண்டுவையும் காட்மண்டுவையும் இணக்கக்கூடிய அந்த கிலோமீட்டர் வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க கேட்டாங்கன்னா இந்த இரநூத்தி நாலு கிலோமீட்டர் சரிங்களா இந்த திட்டத்துக்கு பேர் தான் மகேந்திர ராஜ்மார்க் அது மகேந்திர ராஜ்மார்க் மகேந்திர ராஜ்மார்க் அப்படிங்கிற திட்டம் அப்படின்னாலே நம்ம இந்தியாவையும் காத்மாண்டுவையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் காத்மாண்டு அப்படிங்கிறது எங்கே நேபாளத்தினுடைய தலைநகரம் சரிங்களா நம்ம இந்தியா வந்து இப்போது கட்டிகிட்டே வருது அடுத்தது நேபாளம் மிக வேகமாக ஓடும் ஆறுகளை தன்னகத்தை கொண்டு இருக்குது இதுவும் கொஸ்டனாக கேட்பாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க மிக வேகமாக ஓடக்கூடிய ஆறுகள் அப்படிங்கிறது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கே கேட்ட கொஸ்டின் சிம்பிளாக கேட்பாங்க பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதில் வந்து படித்தவங்களுக்கு தான் புரியும் அது அந்த கொஸ்டினுடைய எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது சரிங்களா நேபாளம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நீர் மின் சக்தி நிலையங்களை நிறுவுவதற்கு பார்த்தீங்கன்னா அதன் நிலப்பரப்பு ஏற்றதாக இருக்குது பதினெட்டு ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு வருஷமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தமானது அஞ்சாயிரத்தி அறுநூறு மெகாவாட்டு பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்த்தோன்னா பஞ்சேஸ்வர் அப்படிங்கிற ஒரு திட்டம் பஞ்சேஸ்வர் அப்படின்னாலே நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் எடுக்கக்கூடிய ஒரு திட்டம் என்ன திட்டம் அஞ்சாயிரத்தி அறுநூறு மெகாவாட்டு சரிங்களா நீர்மின் சக்தி நீர்லேருந்து கரண்ட் எடுக்கக்கூடிய அந்த திட்டம் தான் அஞ்சாயிரத்தி அறுநூறு மெகாவாட்டு அந்தளவுக்கு வந்து கரண்ட் எடுக்கக்கூடிய அந்த திட்டம் தான் பஞ்சேஸ்வரர் திட்டம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இதே திட்டம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்தியா மற்றும் நேபாள மக்கள் வந்து ஆன்மீக பயணங்களுக்காக இரு நாடுகளுக்கும் சென்று வருகின்றன நம்ம இந்தியா வந்து ஆன்மீகத்துக்காக எந்த நாட்டுக்கு போய்ட்டு வராங்கன்னா நேபாள நாட்டுக்கு வந்து போய்ட்டு வராங்க அதேமாதிரி நேபாளத்தில் இருக்கிறவங்க நம்ம இந்தியாவுக்கும் வராங்க சரிங்களா இப்படியான ஒரு உறவு வந்து இருக்குது அதான் கொடுத்துருக்காங்க வாங்க வந்து பசுபதி ஜனக்பூர் ஆகிய பாரம்பரிய மிக்க மையங்கள் வந்து இருக்குது நம்ம இந்தியாவிலேருந்து நேபாளத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு இந்த பசுபதி அப்படிங்கிற அந்த புனித தலங்கள் இருக்குது பசுபதி ஜனக்பூர் அப்படிங்கிற புனித தலங்கள் அங்கே வந்து இருக்குது அங்கே போயிட்டு வருவாங்க அதேமாரி அந்த நாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க நம்ம இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதிகளுக்கு வருவாங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வாரணாசி மற்றும் நான்கு தாம்ஸு நான்கு தாம்ஸு அதாவது ஃபோர் டேம்ஸ் சொல்லுவாங்க ஃபோர் டேம்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து ஃபோர் டேம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பத்ரநாத் பூரி துவாரகை மற்றும் ராமேஸ்வரம் இந்த நான்கு இடங்களை தான் ஃபோர் டேம்ஸ் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம அந்த நான்கு இடங்கள் வந்து புனித தலங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய புனித தலங்கள் வந்து இந்த நான்கு இடங்கள் இந்த இடங்களுக்கு வந்து நேபாளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே சுற்றுப்பயணத்துக்காக வருவாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஃபோர் டேம்ஸ் அப்படின்னா பத்ரிநாத் பூரி அப்புறம் துவாரகை மற்றும் ராமேஸ்வரம் இந்த நான்கு இடங்களுக்கு சுற்றுப்பயணமாக வந்துட்டு போவாங்க சரிங்களா இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய புனித தலங்கள் முக்கியமான புனித தலங்களாகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான புனித தலங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நேபாள மொழியை இந்திய அரசியலமைப்பினுடைய எட்டாவது அடி அட்டவணையிலருந்து இருக்குது சேர்த்துள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது சரிங்களா நம்ம அதாவது லாங்குவேஜ் பற்றி வந்து எடுத்து சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்ட அட்டவணை எது அப்படின்னா எட்டாவது அட்டவணை தான் நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து மொழி அப்படின்னாலே எட்டாவது அட்டவணை தான் இந்த அட்டவணையில் வந்து நேபாள மொழியினுடைய நேபாள மொழி வந்து இடம்பெற்று இருக்குது சரிங்களா நேபாள நாட்டினுடைய அந்த மொழி வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்று இருக்குது கொஸ்டினாக கேட்பாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் எந்த நாட்டினுடைய மொழி வந்து இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க கேட்டாங்கன்னா நேபாள மொழி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சாரதா ஆட்டனுடைய குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் வந்து கட்டப்பட்டு வருகிறது இந்த திட்டம் முறையே மின்சார உற்பத்தி நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவை இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு உதவும் வகையில் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது சரிங்களா சாரதா அப்படின்னாலே ஒரு ஆட்டனுடைய திட்டம் சரிங்களா சாரதா அப்படினா ஒரு ஆறு இருக்குது அந்த ஆட்டினுடைய குறுக்கே வந்து கட்டக்கூடிய ஒரு கூட்டு நீர்மின் சக்தி திட்டம் அது சரிங்களா சாரதா அப்படின்னாலே நீர்மின் சக்தி கூட்டு மின்சக்தி திட்டம் சரிங்களா இந்த திட்டம் முறையை மின்சார உற்பத்தி அப்புறம் நீர்ப்பாசன வசதிகள் இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு உதவக்கூடிய வகையில் அமைச்சிருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த சாரதா திட்டம் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா சாரதா அப்படின்னாலே நம்ம இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் பார்த்தோன்னா அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்வாங்க சாரதா அப்படிங்கிற பொண்ணு அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் சுற்றுச்சூழல் நோக்கியில் வந்து இந்தியா நேபாளம் எல்லையோரம் பல்வேறு எண்ணிக்கையிலான புலிகள் பாதுகாப்பு மையங்கள் அமைஞ்சிருக்கு இதுவும் கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்பு கூற்று கேட்பாங்க நம்ம இந்தியாவுக்கும் நேபாளக்கும் எல்லையோரத்தில் வந்து டேஸ் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க கேட்டாங்கன்னா புலிகள் பாதுகாப்பு மையங்கள் எந்த எந்த மையங்கள் இருக்குது அப்படின்னு கொஸ்டின்னு கேட்பாங்க புலிகள் பாது பாதுகாப்பு மையங்கள் இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும் சரிங்களா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்திய மற்றும் நேபாள அரசு இரட்டை நகரங்களான காத்மாண்டு வாரணாசி அதாவது இரட்டை நகரங்கள் அதுனது இரட்டை நகரங்கள் இரட்டை ரெட்டை நகரங்கள் அப்படின்னா காத்மாண்டு வாரணாசி காத்மாண்டு அப்படிங்கிறது நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு நகரம் வாரணாசி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் இது ஒரு நகரமாக அதேமாரி லூம்னி புத்தகயா லூமினி புத்தகயா புத்தகையா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது லூம்னி அப்படிங்கிறது அவங்க நாட்டில் இருக்கக்கூடியது அப்புறம் ஜனக்பூர் அயோத்தி அயோத்தி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடியது ஜனக்பூர் அப்படிங்கிறது அவங்க நாட்டில் இருக்கக்கூடியது இது தான் இந்த மூன்று சேர்ந்தது தான் இரட்டை நகரங்கள் அப்படி இல்லைன்னா மூன்று சகோதரி நகரு சகோதரி சரிங்களா சகோதரி நகர் ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூன்று சகோதரி நகர் அப்படின்னாலே இந்த நகரங்கள் ஞாபகம் வரணும் காத்மண்டு வாரணாசி லூம்னி புத்தகையா ஜனக்பூர் மற்றும் அயோத்தி அப்படிங்கிற இந்த நகரங்கள் ஞாபகம் வரணும் சரிங்களா அதுதான் மூன்று சகோதரி நகர் ஒப்பந்தங்கள் அடுத்து பாருங்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிவினைக்கு பின்னர் இருந்து பல்வேறு முக்கிய விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே வேறுபாடு காரணமாக நெடு நெருடலான உறவு வந்து இருந்து வருகிறது நம்ம இந்தியாவினுடைய எதிரி நாடான பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் எந்த மாதிரியான உறவு இருந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாகிஸ்தானுடனான உறவில் தீவிரவாதமே தொடர்ந்து நமது முக்கிய கவலையாக உள்ளது இந்தியாவுடனான உறவுகளை பராமரிப்பதிலிருந்து பாகிஸ்தான் விரோத மனப்பான்மையுடனே இருந்து வருகின்றது ஆனால் இந்திய உறவுகளை மேம்படுத்தவும் நிலைநிறுத்தவும் தீவிரமாக முயன்று வருகிறது எல்லை தாண்டிய துப்பாக்கி சண்டை மற்றும் தீவிரவாதிகளிருந்து தாக்குதல் ஆகியவை காஷ்மீர் மக்களுடைய உயிர்களிலிருந்து காவு கொண்டது மேலும் அம்மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலை மற்றும் மனித உரிமை மீறல் ஆகியவற்றால் அவதியுறுகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே காஷ்மீர் முக்கிய விவகாரமாக இருந்து வருகிறது இரு நாடுகளும் வெளிப்படையாகவே மோதி கொள்ளும் வந்து அப்பப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்தளவுக்கு வந்து பெருசாக எதுவும் கொடுக்கல அந்தளவுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல சரிங்களா இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாருங்கள் கட்டுப்பாட்டு கோடு கட்டுப்பாடு கோடு கட்டுப்பாடு கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருக்குது பின்னர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படிங்கிற மாரி அழைச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமானது இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த கட்டுப்பாட்டு கோடு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து தீர்மானிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இதை வந்து எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படிங்கிறது வந்து பேர் மாற்றிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டினுடைய சிம்லா ஒப்பந்தத்தின் கீழே வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கு பேர் வந்து இந்த சிம்லா ஒப்பந்தம் சரிங்களா அந்த சிம்லா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த கோடு வந்து இக்கோடு பிரிவினை செய்யப்பட்ட போது ரேட்லிப் இது ரேட் கிளிப் கோடு என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து இந்த இதுக்கு வந்து ஒப்பந்தம் வந்து ஆயிருக்கு நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்போது இந்த கோடு வந்து ரேட் கிளிப் கோடு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ராட் கிளிப் அப்படின்ற அவர் யார் அப்படின்னா எல்லை ஆணையத்தினுடைய தலைவர் சரிங்களா நம்ம இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ எல்லை தான் இருக்குது அதேமாதிரி பாகிஸ்தான் நாட்டுக்கு வந்து இந்த இவ்வளோ எல்லை தான் இருக்குது அப்படிங்கிற மாரி வந்து ஒரு தீர்மானம் வந்து கொடுத்துருக்காங்க யார் இவர் தான் இந்த ராட் கிளிப் அப்படிங்கிறவர் அந்த ஆணையத்தினுடைய தலைவர் தான் இவர் சரிங்களா அந்த எல்லை வந்து வரையறை செய்யக்கூடிய அந்த ஆணையத்தினுடைய தலைவர் தான் இந்த ரேட் கிளிப்பு சரிங்களா அவர் தான் அதுக்கப்புறமா இந்த கோடு வந்து தற்போது கட்டுப்பாட்டு கோடு அப்படிங்கிற மாதிரி அழைச்சிருக்காங்க சரிங்களா கொஸ்டின் கேட்பாங்க கட்டுப்பாட்டு கோடு எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படி அப்படின்னா கட்டுப்பாடு கோடு அப்படின்னா கிளிப் கோடு அப்படிங்கிற மாதிரி கே கொஸ்டின் கேட்பாங்க மூணு எப்படி வேணால் கேட்பாங்க சரிங்களா இந்த வருஷம் ஞாபகம் ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா எல்லை தாண்டி பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் சிம்லா ஒப்பந்தம் மற்றும் லாகூர் பிரகடனம் ஆகியவற்றினுடைய மூலம் பற்றின இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வந்து மேம்படுத்தவும் நேர்மையான மாற்றங்களை கொண்டு வரவும் இந்தியா வந்து முயற்சி செய் செஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிற மாரி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை வந்து பார்த்துட்டோம் அடுத்தது இந்தியாவும் இலங்கையும் ஸ்ரீலங்காவும் சரிங்களா பார்த்துடலாமா நம்ம நாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பார்த்திடலாம் இந்திய நாடு பண்பாடு கலாச்சார வரலாறு மற்றும் சமய உறவுகளை இலங்கையுடன் ப கொண்டுள்ளது இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா நம்ம இந்திய நாட்டில் வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாமே நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து இலங்கை ஸ்ரீலங்காவும் ஃபாலோ பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு சந்தி அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாக் ஜலசந்தி சரிங்களா பாக் ஜலசந்தி இதுதான் நம்ம இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு கோடு சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க சிறந்த வணிக உறவுகளிலிருந்து தங்களுக்கு கொழுப்பதனை ஏற்படுத்திக் கொள்வதோடு இருதரப்பு ஒப்பந்தங்கள் மட்டுமல்லாமல் சார்க் அமைப்பினுடைய மூலமும் மேம்பாட்டிற்கு ஒருங்கிணைந்து செயலாற்று வருகின்றன இந்தியா மற்றும் இலங்கை உறவு நட்பு ரீதியாக அமைந்திருக்கிறது எனினும் தமிழ் இன பிரச்சினை வந்து தொடர்பான காலகட்டத்திலிருந்து சிறிது காலத்திற்கு மட்டும் உறவிலிருந்து பின்னடைவு ஏற்பட்டது இரு நாடுகளும் மரபு ரீதியாக ஒன்றுக்கொன்று நெருங்கிய நிலையிலிருந்து இருந்து வருகின்றன இலங்கையில் முதலீடு செய்திருக்கக்கூடிய நாடுகள் இந்தியா முன்னணியிலிருந்து இருக்குது சரிங்களா அதாவது பெட்ரோலியம் சில்லறை வணிகம் தகவல் தொழில்நுட்பம் ரியல் எஸ்டேட்டு தொலைத்தொடர்புகள் மற்றும் சுற்றுலா போன்ற பல்வேறு துறைகளில் வந்து இந்தியா வந்து முதலீடு செஞ்சிருக்கு எங்கே ஸ்ரீலங்காவில் சரிங்களா இது சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இலங்கையினுடைய முதலீடுகள் வந்து இந்தியாவில் சரக்கு சேவை மற்றும் துறை ஆகியவற்றை தவிர பிராண்டிக்ஸ் தயாரிக்கப்பட்ட ஆடை விசாகப்பட்டினத்தினுடைய ஆடை அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பிராண்டிக்ஸ் அப்படிங்கிற ஆடை வந்து தயாரிக்கிறாங்க எங்கே அப்படின்னா விசாகப்பட்டினத்தினுடைய ஆடை இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க விசாகப்பட்டினத்தில் வந்து தயாரிக்கக்கூடிய அந்த ஆடைக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த பிராண்டிக்ஸு பிராண்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஆடைகள் வந்து தயாரிக்கிறாங்க அங்கே சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ் எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ் அப்புறம் ஜான் கீல்ஸு ஹேலேஸு போன்றவற்றிலும் செய்திருக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமானது இந்த நிறுவனங்களை வந்து முதலீடு வந்து செஞ்சுருக்காங்க எங்கே யார் ஸ்ரீலங்கா அவங்க சரிங்களா இதுதான் சொல்லி வ சொல்ல வராங்க அடுத்தது இந்தியா உள்ள இலங்கை இலங்கை மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகையை ஆண்டுதோறும் அளித்து வருகிறது நம்ம இந்தியா வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக வந்து கல்வி கல்வித்துறையில் கல்வியில் வந்து சிறந்து விளங்கணும் மாணவர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க இந்தியாவுடைய நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் வந்து இலங்கை ஸ்ரீலங்கா வந்து ஒரு பங்குதாரர் இது கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவினுடைய நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் வந்து எந்த நாடு ஒரு பங்குதாரராக இருக்கு இந்தியாவுடைய நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் வந்து இலங்கை தான் ஒரு பங்குதாரர் எந்த நாடு பங்குதாரர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாருங்கள் அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மகிந்தாவையும் மகள் வந்து சங்கமித்ராவையும் இலங்கைக்கு வந்து அனுப்பியிருக்காரு இது கொஸ்டினாக கேத் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மறுபடியும் கேட்பு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நோட் பண்ணிக்கோங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா அசோகருடைய அதாவது புத்த மதத்தை பரப்புகிறதுக்காக ஸ்ரீலங்காக்கு வந்து அசோகருடைய மகனையும் மகளையும் வந்து அனுப்பியிருப்பார் அசோகர் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அசோகனுடைய மகன் பேர் வந்து மகிந்தா மகள் பேர் வந்து சங்கமித்ரா சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க சோய அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திர ஆகியோ ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையினுடைய வடப்பகுதியை வந்து கைப்பற்றியிருப்பாங்க இதுவும் கொஸ்டினை கேட்பாங்க சோய அரசர்கள் வந்து முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் இவங்க வந்து இலங்கையினுடைய எந்த பகுதியை கைப்பற்றினார்கள் அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா வடப்பகுதி சரிங்களா இது எல்லாமே வந்து குரூப் டூ குரூப் ஒன் அந்தமாரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க குரூப் ஃபோர்லலாம் இந்த மாரி இன்டெப்த்தெல்லாம் கேட்க மாட்டாங்க பார்த்துக்கங்க சரிங்களா அடுத்தது வேறு என்ன வளர்ச்சி அடைந்த நாடுகளுடனான இந்தியாவுடைய உறவுகள் நம்ம இந்தியா வந்து டெவலப் டெவலப் ஆகிற கண்ட்ரி டெவலப் ஆகிட்ட கண்ட்ரி அந்த நாடுகளும் எப்படி நட்புறவு வந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த சின்ன மேப் ஒன்று பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இருக்கிறது வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா இதில் வந்து ஆல்ரெடி டெவலப்மெண்ட் டெவலப் ஆன கண்ட்ரிஸ் சரிங்களா அதேமாரி இந்த ஆரஞ்சில் இருக்கக்கூடியது வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்போ நம்ம இந்தியா வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு சரிங்களா இந்த மேப்பில் பார்க்கலாம் நம்ம இந்தியா எங்கே இருக்குது பாருங்கள் இருக்குங்களா தெரியுதுங்களா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்தியா வந்து டெவலப் டெவலப் ஆகிற ஒரு நாடு சரிங்களா இந்த மேப்பை பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படியே ஞாபகம் இருக்கும் சரிங்களா தான் காட்டுறேன் அடுத்தது மிகவும் பின்தங்கிய நாடுகள் வந்து இந்த கலரில் கொடுத்துருக்காங்க ப்ரவுன் கலரில் சரிங்களா இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து நாடுகள் எப்படியெல்லாம் டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாரி வளர்ச்சி அடைந்த நாடுகளுடன் நம்ம இந்தியா இதில் முக்கியமான முக்கியமான பாயிண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு வளர்ந்த நாடு என்பது எரியாண்மை கொண்ட நாடாகும் இது மிகவும் வளர்ந்த பொருளாதாரம் மற்றும் குறைந்த தொழில்மயமான தேசத்துடன் ஒப்பிடும்போது மேம்பட்ட தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு கொண்டு கொண்டுள்ளதுமாகும் இந்தியா வல்லரசு நாடுகளுடன் மிக கவனத்துடன் தன்னை சமநிலைப்படுத்தி உள்நாட்டு வளர்ச்சிக்கான அதிக பலனை வந்து பெறுவதற்கு முயன்று வருகிறது இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நம் இந்தியா வந்து நம் இந்தியாவும் அமெரிக்காவும் எப்படி வந்து உறவை கொண்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து புதிய தலைமுறை இராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுக்கும் தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு இருக்குது ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் எந்த துறையிலேருந்து கையெழுத்திட்டு இருக்குது அப்படின்னா இராணுவம் ஃபஸ்ட்டு இராணுவம் அப்புறம் தகவல் தொடர்பு அப்புறம் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு இருக்குது இது மூணுமே சேர்ந்தது தான் அதாவது காம் கசா காம்கசா அப்படின்னு சொல்லுவாங்க காம்கசா அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் கம்ப்பாட் கம்பேட்டபிலிட்டி அண்டு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டு சரிங்களா கசா நோட் பண்ணிக்கங்க இந்த ஒப்பந்தம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஒப்பந்தத்தினுடைய ஒப்பந்தத்தினுடைய கால வரை எவ்வளோ டைமிங் அப்படின்னா பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டுருக்காங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்த காம்கசானுடைய அக்ரிமெண்ட்டினுடைய ஆயுள் நாட்கள் எவ்வளவோ மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பத்து வருஷம் அடுத்து பாருங்கள் இதன்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு உபகரணங்களில் பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பெறுவதற்கான வழிவகை செய்வதோடு இரு நாடுகளுடைய இராணுவ கூட்டங்களிடையே நிகழ்நேர தகவல் பகிர்வும் அனுமதியளிக்கிறது ஆளுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அடுத்தது ஐரோப்பிய நாடுகள் பார்த்துலாங்களா அனைத்து விவகாரங்களிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருந்து வருவதோடு குறிப்பாக பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு அணுசக்தி ஆற்றல் விண்வெளி ஆகிய துறைகளிலிருந்து ஒத்துழைப்பு மற்றும் பரிமாற்றம் அதிகரித்து வருகிறது பிரான்ஸ் நாட்டினுடைய விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவுடைய இஸ்ரோ அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் நாடு இந்தியாவில் உள்ள சண்டிகர் நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாரி நம்ம இந்தியா கூட ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தமேற்போட்டிருக்காங்க எந்தெந்த நகரங்களும் நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி சண்டிகர் இந்த நகரங்களை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாரி நம்ம இந்தியாவும் பிரான்ஸும் ஒப்பந்தம் மாரி இருக்காங்க சரிங்களா இது ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவும் பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தி கடலோர கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றிற்கு இடையேயான உள்ள நாடுகளை வந்து சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் வந்து ஒன்று சேரு ஒன்று சேர்க்கின்றன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம கடகரேகை மகர ரேகைக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளை வந்து டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற மாரி நம்ம இந்தியாவும் ஃப்ரான்ஸும் பார்த்தோன்னா சூரிய சக்தி அந்த துறை அதுலேயும் சரிங்களா டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒத்துழைப்பு மாரி போட்டுருக்காங்க அடுத்தது ஆஸ்திரேலியா நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நம்பிக்கை நம்பிக்கைக்குரிய திட்டங்களை பல ஆண்டுகளாக மெதுவாகவும் படிப்படியாகவும் ஏற்படுத்தி வருகின்றன ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் வந்து ஒருங்கிணைந்த இந்தியா ஆஸ்திரேலியா கடற்படை பயிற்சி அதாவது ஆஸ் இண்டெக்ஸு ஆஸ் இண்டெக்ஸ் அப்படின்னாலே ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் இந்த இன்டெக்ஸ் இதுலேயே பேர் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா அடுத்தது எண்டு ஐஎன்டினு ஒருதெல்லாம் எண்டு அப்போது இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடற்படை பயிற்சி தான் அது சரிங்களா இன்டெக்ஸ் அப்படின்னா கடற்படை பயிற்சி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஆஸ்திரேலியா இந்தியா கவுன்சில் வந்து இரு நாடுகளுக்கு இடையே உறவை மெம் விரிவுபடுத்தி விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி பரிமாற்றங்கள் வந்து ஊக்குவிக்கிறது சரிங்களா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஜப்பான் பார்க்கலாம் நம்ம இந்தியாவும் ஜப்பானும் வந்து எப்படி ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் நாட்டினுடைய சிங்கன் சென் சிங்கன் சென் முறையை இந்தியாவிலேருந்து அறிமுகப்படுத்த முடிவை செஞ்சுருக்காங்க கொஸ்டின் கேட்பாங்க ஜப்பானினுடைய எந்த முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க கேட்டாங்கன்னா இந்த சிங்கன் சென் சிங்கன் சென் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இது பாதுகாப்பு மற்றும் துல்லிய தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு இந்த சிங்கன் சென் அப்படிங்கிற திட்டம் வந்து அதிவேக ரயில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சிங்கன் சென் டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பானிய இருந்து உருவான வெற்றிகரமான எடுத்துக்காட்டுகளில் ஒன்று நம்ம இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து நல்ல உறவு இருக்குது அப்படின்னா அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து இந்த மெட்ரோ ரயில் தான் மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது ஜப்பான் நாட்டில் இருந்து தான் நம்ம இருந்து செயல்படுத்தியிருக்காங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் மும்பை அகமதாபாத் இடையேயான அதிவேக ரயில் போக்குவரத்து இரு நாட்டு ஒத்துழைப்பினுடைய மற்றொரு முயற்சியாகும் சரிங்களா அடுத்து ஜப்பானிய அரசாங்கம் இந்திய குடிமக்களுக்கு வந்து இந்திய ரயில்வே துறையில் பணிபுரியும் வகையில் ஜப்பானிய பல்கலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பை வந்து படிக்கிறது படிக்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து இருபது சீட்டு வந்து அங்கே ஒதுக்குறாங்க இருபது இடங்கள்லேருந்து ஒதுக்குறாங்க எங்கே ஜப்பானில் ஜப்பானிய நாட்டில் நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போய் படிக்கிறதுக்காக மாணவர்களுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் வந்து அதுவும் முதுகலை பட்டப்படிப்பு பிஜி படிக்கணும் அப்படின்னா அங்கே இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இருபது இடங்கள்லேருந்து ஒ ஒதுக்குறாங்க நம்ம இந்திய குடிமக்களுக்காக இந்திய ரயில்வே துறையிலேருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா அதாவது மேக் இன் இந்தியா ஸ்கில் இந்தியா திட்டங்களில் வந்து பங்களிக்கிறதுக்காகவும் ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வந்து வழங்கி இந்தியாவுடைய இந்தியாவுடைய உற்பத்தி தொழில்துறையை வந்து தரத்தை மேம்படுத்தவும் முப்பதாயிரம் இந்திய மக்களுக்கு வந்து பயிற்சி வழங்க ஜப்பானிய இந்திய உற்பத்தி நிறுவனம் வந்து அறிவித்திருக்கு சரிங்களா நம்ம முப்பதாயிரம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பதாயிரம் பேருக்கு வந்து அங்கே பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒப்பந்தம் மீறி ஏற்படுத்தியிருக்காங்க சரிங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து குஜராத் கர்நாடகம் ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய நாலு மாநிலங்களில் ஜப்பான் இந்தியாவுக்கு இடையில வந்து உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தியிருக்காங்க சரிங்களா நம்ம ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் எடுக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது எந்த மாதிரிலாம் பார்த்துக்குங்க அதாவது குஜராத்து கர்நாடகம் ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு இந்த மாநிலங்களில் வந்து நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க இரண்டு ஜப்பானிய மானியம் மூலமான படிப்புகள் பிரதேச பொறியியல் கல்லூரியில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு சரிங்களா இரண்டு ஜப்பானிய மானியம் மூலமான படிப்புகள் ஜப்பானியில் இருக்க இருக்கக்கூடிய அந்த இரண்டு படிப்புகள் அப்படிங்கிறது இர இரண்டு கோர்ஸ் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் ஆந்திராவில் ஒரு பொரியல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அங்கே நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்துருங்க அடுத்து தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான மூன்று இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வகங்கள் வந்து நிறுவுவது சமீபத்திய முயற்சிகளில் அடங்கும் இணையதள பொருள்கள் செயற்கை நுண்ணறிவு அடுத்து பெருமளவு தரவு ப பகுப்பாய்வு அப்படிங்கிறது அடுத்தது பாருங்கள் அவ்வளோதான் அடுத்தது நம்ம இந்தியாவுக்கும் மேற்கு ஆசியாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து ஆஃப் அன் ஹவர் மேலேயே ஆகிடுச்சு அடுத்தது இந்த லெசனுக்கான பார்ட் த்ரீ வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பு சிவா நன்றி வணக்கம்